ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோனாஸ் கிச்சன். நாங்க எனக்கு என்ன செய்ய போறோம்னா, படம் பார்க்க போறோம், கர்ணன் படம் பார்க்க போறோம். அது இல்லாம நாங்க சண்டே எப்படி என்ஜாய் பண்றோம்ங்கறதையும் பாருங்க போறோம். படம் பார்க்க போறோம். என்ன படம்? விஜய் படம். விஜய் படமா? தனுஷ் படம். நாங்க படம். படம் நேம் என்ன? தானே பேய்மன்ன. கர்ணன். ஹாய், நாங்க படத்துக்கு போறோம். என்ன படத்துக்கு? ராம் தியேட்டர்ல கர்ணன் படம் பார்க்க போறோம். தனுஷ் படம். ஃபேமிலியா போய் பார்த்துட்டு வரலாம். ஆட்டோ வந்துருச்சு, நாங்க கிளம்பிட்டோம். சோ இங்க இருந்து ஒரு 1 hour ஆகும் தியேட்டர் போவ. திருநெல்வேலியில நல்ல பெரிய தியேட்டர் தான் நாங்க போக போறோம். சோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் பார்த்ததே கிடையாது அந்த தியேட்டர். சோ எப்படி இருக்கு உள்ள அப்படின்லாம் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ அந்த தியேட்டர்லயே பாத்தீங்கன்னா அந்த இதுலயே வந்து ஃபன் சிட்டி இருந்தது. சோ ஒரு 1/2 hour முன்னாடியே நாங்க போயிட்டனால சோ நல்லா என்ஜாய் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இருந்தது. சோ தம்பி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது கார்டு எல்லாம் எதுவும் ரீசார்ஜ் பண்ணல. சோ எந்த விளையாட்டு வேணுமோ அதுக்கு மட்டும் தனியா ரீசார்ஜ் பண்ணி அவனை வந்து விளையாட வச்சுட்டு இருந்தேன். சோ அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணான். இப்போ குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய வந்துருச்சு கேமு. ஸோ வெளியே போனாலுமே அவங்களுக்கு வந்து நிறைய விளையாடுறதுக்கு அவங்க கண்ணை கவர்ற மாதிரி அழகழகாக நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே விளையாடணும் சொல்லிட்டு இருந்தான். ஸோ எல்லாடா அவ்வளோ பணக்காரங்களடா நம்ம. ஸோ இருக்கிற காசை வச்சு நம்ம இந்த உனக்கு விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோம், அது மட்டும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளையாட வச்சுட்ருந்தேன். ஸோ உங்களுக்கு தியேட்டருக்கு வெளியே அப்படி சுற்றி காமிச்சிடலாம் சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு இருந்தேன். ஸோ அத்தை வந்து ஒரு இடத்துல அத்தையை வந்து உட்கார வச்சுட்டு ஸோ நாங்கள்லாம் தம்பி வந்து பாப்பா வந்து தூங்கிட்டேன். ஸோ தம்பியை மட்டும் ஒவ்வொரு இதாக போய் விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவன் காருக்கு தான் பே பண்ணி நான் விளையாட வைக்கலான்ட்டு இருந்தேன். அவனா கார் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவனுக்கு கியர்லாம் சரி வரல. ஸோ அதனால பைக் வந்து அந்த கோச் பண்ணுறான்னா வந்து பைக் ஈஸியாக இருக்கும், நான் அது சொல்லி கொடுக்கேன் ஒரு டைம், அப்புறம் அவனே ஓட்டிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அந்த அண்ணா உட்காந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் பண்ணிட்டு அவனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணான் டார்வின். ஸோ சண்டே வந்து டார்வின் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான். அன்றைக்கி தான் வெளியே கூட்டு வந்திருக்கேன். ஸோ அவன் வந்து இது மாதிரி அடிக்கடி போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அப்பா தானே கூப்பிட்டு போகலான்டா அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமில் பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்காமல் ஸோ இதே மாதிரி டைம் கிடைப்போலாம் வெளியே கூப்பிட்டு போங்க. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தம்பிக்கு வந்து இந்த படத்தோட கதை புரியனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தான். ஸோ நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நல்லா சேஃப்டியாக தான் இருந்துச்சு எல்லாமே, மாஸ்க் எல்லாமே போட்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா சேஃப்டியாக தான் நாங்கள் நல்லா போயிட்டு வந்தோம். ஸோ படமும் நல்லா ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம், எல்லாருமே நல்லா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த படத்தை எப்படியாவது தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம 1 year வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருந்தோம்னா டேட்டுக்கு போகவே இல்லை அவ்வளோவா. கடைசியாக மாஸ்டர் போயிருந்தேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து அத்தை மாமா கூட போனது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வீட்லேயே ஸ்நாக்ஸ்லாம் நிறைய எடுத்து போயிருந்தோம். அது உங்களுக்கு காமிக்கணும் நினைச்சா மறந்து போயிட்டேன். வீட்டுலேயே வேர்க்கல் எல்லாம் வறுத்து எடுத்து போயிருந்தோம். பிஸ்கட்டு, பன்னு இன்னும் நிறைய வாங்கிட்டு போயிருந்தோம். ஜூஸு, பழம், அச்சு முறுக்கு எல்லாம் நிறைய எடுத்து போயிருந்தோம். நாங்கள் போய் சாப்பிடவே இல்லை ஒன்றுமே. குழந்தைங்க படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல கதை. ஸோ வந்து நீங்களுமே கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். ரொம்ப நல்ல கதைகளை வந்து நம்ம அங்கே போய் பார்க்கறது வந்து அவங்க கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இன்னும் கோவிட் அதிகமாக எல்லாமே இழுத்து மூடிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாதிரி இந்த மாதிரி நல்ல படம்லாம் வரவே நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப நல்லதுதான். ஸோ அந்த தியேட்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ உள்ளே போய் அத்தை மாமாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க டாரின் அப்பாவுக்கு வந்து அம்மா அப்பாவை வந்து நல்ல பார்க்காத இடத்துலாம் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து. ஸோ அதனால் அங்கே அதனால ரொம்ப பிஸியாக இருந்தது, ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ அத்தைகிட்ட வந்து கேட்கலாம் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ தியேட்டர் வந்து நல்ல அகலமான இடம், ரொம்ப குறுகலாக. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கிங்க்லாம் கூட அவ்வளோவா இடம் இருக்காது. ஆனால் திருநெல்வேலி நல்ல பெரிய தியேட்டர், நல்ல இருந்தது, நம்ம நடக்க வைக்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நான் போட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா டார்வின் அப்பாவோட பர்த்டே வந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரைடே போயிருந்தேன்.
ஸோ வந்து அப்படியே உங்களுக்கும் எடுத்துடலாம் சொல்லிட்டு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதில் அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சம்மர் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்ல சேல் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போத்தீஸ் போய் பாருங்கள். ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பலாசோ அண்டு டாப்பு எல்லாமே நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ வந்து மாமாக்கு என்ன ஷர்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லி கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தோம், அது எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டீஷர்ட் அண்ட் ட்ராக் ஃபேண்ட் எடுத்திருந்தேன். ஒரு 700க்கு ட்ராக் ஃபேண்டும் ஒரு 400க்கு டீஷர்ட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து எடுக்கிறதுக்கு நான் எடுத்திருந்தேன், டெலீட் ஆயிடுச்சு. ஸோ போத்தீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ்லாம் நிறைய இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.